அம்மா அவர்களை வேதாத்திரியத்திலிருந்து சிறப்பு சிந்தனை அளிக்க வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுமா? வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா, கேக்குதுமா? அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களை போர்வோர். சக்தி நகர் அறக்கட்டளையும் நனவளக்கலை அறக்கட்டளையின் சார்பாகவும், ஸ்கை வேதாத்ரி விருட்ச ஜூம் இணை உடையத்தின் சார்பாகவும், காட்டுப்பாக்க தவம் மையத்தின் சார்பாகவும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள ஆன்மீக அன்பர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் சிந்தனை தூக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி அம்மா. இறை குருவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்திரியம். நல்லதொரு இனிமையான தருணத்தை தந்தருளிய சக்தி நகர் அறக்கட்டளைக்கு என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் சங்கரி அம்மாவிற்கும், பொறுப்பாளர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயாவிற்கும், காட்டுப்பக்க தவமைய பொறுப்பாளரும் வேதாத்திரிய விருட்சத்தின் தலைவருமான பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயாவிற்கும், மற்றும் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயம்புவதும் ஆதார இறைவா நீயே, இது ஒன்றே வழிகாட்டும் குருவும் நீயே, நயம்படவே லயப்படுத்தும் நாதன் நீயே, நான்முகனும் திருமாலும் சிவனும் நீயே, பயநமசி வாயகுரு வாழை நீயே, வாயில் வரும் மந்திரங்கள் எல்லாம் நீயே, கயமுகனும் அருமுகனும் காட்சி நீயே, கண்கண்ட தெய்வம் நீ, உண்மை நீயே. உண்மையென்ற பொருளறியா உலக மாந்தர், உண்மயமும் தன்மயமும் உணரமாட்டார், மண்மயமே யாவதல்லால் கதி வேறுண்டோ, மண்மயத்தை விண்மயத்தில் வைக்க வேண்டும், விண்மயமும் கண்மயமும் ஒன்றேயானால் வேதாந்த வெட்டவெளி நீரேயாகும், கண்மயமே உண்மயமே கண்ணே வாவா, கருத்தில் வளர் குருவே சர்க்குருவே வாவா. தலைப்பு இன்னைக்கு இறை எனும் நிறை. இப்ப இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சம் எனும் அண்ட சராசரத்தில் இறைவன் நிறைந்து ஃபுல்லா இருக்காங்க. நாம் சாதாரண கண்களால் அதை காண இயலாது. அந்த அரூபமான பேராதார சக்தியை காலதூர பருமன் வேகம் இவற்றால் எல்லாம் நாம வந்து கணிக்க முடியாது. இப்ப புலன்களை கொண்டு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இறைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா ஆறாவது நிலையில் ஆராய்ந்து பார்த்தால் இருக்குது இறைவன் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரலாம். சரி, இந்த இறையே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு அப்படிங்கிறத எவ்வாறு நாம புரிந்து கொள்வது? படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்திலும் ஊடுருவி அவற்றோட உண்மை தன்மையை நாம் உணரும் போது நமது மனம் நிறைவு பெறும், அத்தருணமே ஞானம் மலரும் அப்படின்றாரு மகரிஷியின் மாணவர். எவ்வாறு ஊடுருவி பார்க்கிறது? வார்த்தைகள் வந்து எழுத்துல கையாளப்படும் போது அதை நம்ம வெகு விரைவில் சிந்தனைக்கின் அருகில் போய் கொண்டு போய் விட்டுடும். இப்ப ஒண்ணும் இல்லாதத வார்த்தைகளிலும் எழுத்திலும் உணர வைப்பது சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே. அதற்கு நம்ம சில வார்த்தைகளுக்கு சரியாக அதுக்கு மீனிங் பொருள் புரிந்து கொண்டால் அதை அறிவது ரொம்ப எளிது. இப்ப இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இருளா இருக்கு, மௌனம் இருக்கு, இச்சையெல்லாம் இல்ல, ஆசையெல்லாம் இல்ல, தேவையெல்லாம் இல்ல அதுக்கு. அப்ப இத மகரிஷி சொல்றாங்க, இல்லாததே இருந்தது இயம்பொனாத மௌனமாய், நில்லாததும் நின்றதும் நின்ற ஒன்று எழுந்ததால் பொல்லாததும் நல்லதும் புலன் விரிந்த பின்னரே கல்லாவிதம் கற்றனம் கருத்தினால் கருத்துள்ளேங்கிறாரு மாக்கோலத்துல. எதுவுமே இல்லாததுதான் இருந்துட்டே இருக்கு, அது இயம்பொனாத மௌனமாய். அந்த மௌனத்தை இயம்ப எடுத்து சொல்லலாம் முடியாது, அது எதுவுமே செய்யாம இருக்கிற அந்த ஒண்ணு எழுந்துச்சு பாருங்க, புலன்கள் எல்லாம் வந்தது பாருங்க மனிதனுக்கு. அதுக்கப்புறம் அந்த கருத்து ஆறாவது அறிவை கொண்டு அவன் படிச்சுக்கலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப பகல்ல சூரியனை பார்க்கிறோம், அதை எடுத்துருங்க என்ன ஆகும்? இரவில் நட்சத்திரத்தை பார்க்கிறோம், அதையும் எடுத்துருங்க, மீதி என்ன இருக்கும்? கும் இருட்டு, கருப்பா அடர்த்தியா இருப்பதுதான் சுத்தவெளி.
இப்ப நாம பார்க்கிற அந்த சுத்தவெளி இருக்கு இல்லையா நம்ம சுத்தி, அது வந்து வெறும் சுத்தவெளி இல்ல, விண்ண பிளஸ் சுத்தவெளி சேர்ந்ததுதான் நாம பார்க்கிற சுத்தவெளி. ஆனா ஒரிஜினல் சுத்தவெளி பாத்தீங்கன்னா விண்ணும் இருக்காது அதுல, அது வேறொரு அடர் இருள், எதுவும் அற்றது, அது இரண்டாவது இருட்டு அந்த இறைவெளி. பாத்தீங்கன்னா இந்த சுத்தவெளி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இறையாற்றல் தான் இதற்கு உள்பொருளா இருக்கு. இப்ப இறை நிலை பிளஸ் அதன் அலை சேர்ந்த கூட்டு காரணமாக அதை என்ன சொல்றோம், பிரணவம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை எனும் தெய்வம் காந்தமாக வந்திருக்கு. அப்ப காந்தத்தோட மூலப்பொருள் யாரு, இறைவன் தான். இது அனைத்தையும் ஊடுருவுகிறது, அனைத்துமா ஆகின்றது, எல்லா பொருளையும் தடுக்கவும் மாட்டேங்குது, இடம் கொடுக்க கூடியது, அது களங்கமற்றது. பாத்தீங்கன்னா அனைத்தையும் ஊடுருவி செல்லக்கூடிய பொருளும் ஆகும். அதாவது ஒரு பயிர் இருக்கு, அது தண்ணியில போடுறோம், தண்ணீர்ல இருந்து பயிருக்குள்ளேயும் தண்ணீர் போயிடுது, பயிரும் தண்ணீருக்குள்ள இருக்கு. அது போல பெனட்ரேட்டிவ் ஆகக்கூடியது, அதாவது பாய்ம பொருள் அப்படின்னு சொல்றோம். பொருள் அப்படின்னா அது நீரா, நீரும் அன்று தீயும் அன்று வாயுவும் அன்று, அது வந்து தடுக்கதான் செய்யும். ஊடுருவி பாய்கின்ற ஒரு கருத்துருவம், இது புலன்களுக்கு எட்டாது அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு மலை, பெரிய மலை, அதை நம்ம கண்ணால பாக்குறோம். 1000 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு நட்சத்திரமும் இருக்கு, அதையும் நம்ம கண்ணு பாக்குது. இடையில பாத்தீங்கன்னா ஒரு தடையுமே கிடையாது, பார்ப்பவருக்கும் பார்க்கப்படும் பொருளுக்கு இடையில என்ன இருக்கு, இந்த தெய்வீக பாய்ம தான் இருக்கு. இதை வெள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்றுண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. வெல் பிளஸ் அம் வெள்ளம், வெல்லுனா தூய்மையானது, அம் அப்படின்னா அதன் அலையும் ஆகிய காந்தம். இப்ப இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிற மொழி வழக்க உறுதி செய்துச்சு இல்லையா, இந்த காந்தம் அப்படிங்கிற பாய்மத்தை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அது தூய்மையானது, பளிங்கு போல இருக்கும், ஹை டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அது தான் தடையாகவும் இருக்காது, அதன் மூலம் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தடை இல்லாம பார்க்க அது துணையும் புரியும். அப்படியெனில் சுத்தவெளி எங்கும் எதிலும் ஊடுருவி நிறைந்து செயல்படக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கு. எல்லாத்தையும் அதுக்குள்ள ஊடுருவ இடத்தையும் கொடுக்கும் அது. அதே போல ஆனா புலன்களால் உணர முடியாது அது. பாத்தீங்கன்னா இப்ப நாம நடந்து போறோம் சுத்தவெளிக்குள்ள, நாம நடந்து போகும்போது அதுக்கு ஊடுருவ, நம்ம ஊடுருவ இடமும் கொடுத்து நமக்குள்ள அதுவும் ஊடுருவி செல்லும். சரி, இது போல எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான் சுத்தவெளி. ஏனெனில் சுத்தவெளியே தான் இறைத்துகள், சுத்தவெளியே தான் விண்ணு, சுத்தவெளியே தான் தோற்ற பொருட்கள். அப்ப எங்கு பார்த்தாலும் இறை நிறைந்து உள்ளது. இப்ப கடவுள் வந்து பல அல்லங்க, ஒன்னே ஒண்ணுதான், சுத்தவெளி ஒன்றே ஒன்றுதான். இதை தவிர ஆற்றல் மிக்க பொருள் வேறு ஏதாவது இருக்கா? இப்ப இதுவேதான் இறைத்துகள், இது விண்ணு, தோற்ற பொருட்கள். இது மூணுத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த சுத்தவெளியே இருக்கிறதுனால அதை முப்பால் அப்படின்னு சொல்றாங்களாம். சுத்தவெளி தெய்வம் என்பதை ஏன் சிலருக்கு வியப்பா இருக்கு, நம்பவும் முடியல. சரி, இது ஏன் அவங்க நம்ப முடியல, அதை நம்ம நிரூபிக்கலாம் வாங்க. எப்படி, இந்த பூமியோட எடை எவ்வளவு, பல கோடி டன் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து ஒரு யூகம் பண்றாங்க. சரி, சூரியனோட எடை எவ்வளவு, 333,000 தடவை பூமியை விட பெரியது எடையில. அப்ப பூமி சூரியன் ஒரு ரெண்டை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, அப்ப தாங்கக்கூடிய பொருள் வழிதா, மிதக்கக்கூடிய பொருள் வழிதா, அதாவது கப்பல் பெருசா, கடல் பெருசா. அப்ப பல லட்சம் சூரிய குடும்பங்களை தன்னில் உலாவ விட்டு கொண்டு சுத்தவெளி அதைதான் யாரு தாங்கிக்கிட்டும் இருக்கு, அதை இயக்கிக்கிட்டும் இருக்கு, அதை பாதுகாப்பா காத்து கொண்டும் இருக்கு, அதை முடிச்சும் வைக்குது. அதெல்லாம் யாரு செய்யறா, வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வழிது பிரபஞ்சத்தில், நீங்க சொல்லுங்கிறாங்க வேதாத்ரி மகரிஷி ஐயா. சுத்தவெளி வெற்றிடம் தாங்க, ஆனா அந்த வெற்றிடம் சும்மா இல்ல, அதனை சுத்தவெளியே தெய்வம் என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி. சுத்தவெளி தெய்வம் என்ற உண்மையை மறைத்திட்டு சூதாட்டமாய் உருவ சிலைகளையே காட்டி அத்திவிதம் ஏட்டி நிலை அனைத்து செயல் குற்றங்கள் அனைத்துலகும் இச்சேற்றில் ஆழ்ந்து கிடப்பதனால் உத்தமமாம் உயர் அறிவு ஒளி விடுவதில்லை. எங்க ஒரு வைரமோ மாணிக்கமோ தங்கத்தையோ நடுவுல வச்சு சுத்தி மண்ணு பூசி வச்சுட்டா வெளியில எப்படி தெரியும் அது? அது போல இறைவனை சுத்தவெளிய மறைச்சு சிலைகள் தான் எல்லாமே கடவுள்னு காட்டிட்டாங்க. அறிவு அங்க ஒளி விடுவதில்லை. பூமி மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு.
சரி சுத்திர பொருள் மீது நாம ஏறி நிக்கிறோம்னா என்ன ஆகும், சுத்தும் போது நாம தெரிச்சு விழுந்துருவோம். ஆனா விழாமல் பூமியின் மீது ஒட்டி கொண்டு இருக்கோம். எப்படி? சுத்த வெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அனைத்து பொருட்களோட விளக்கு ஆற்றலோட ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ஜாஸ்தி சக்தி. அப்ப எப்பொழுதுமே அப்படி இருக்கும். இதனால்தான் கடல்கள் கூட பாத்தீங்கன்னா தெரிச்சு விழல கீழே. அதனால்தானே பாரதியார் பாடினார் பாத்தீங்களா, பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் முண்டாமணல் கேளிரோ. அப்பேற்பட்ட அறிவு சுத்தவெளிக்கு இருக்கு, சாதா அறிவெல்லாம் இல்ல அது. இத மகரிஷியும் சொல்றாங்க, இறைநிலைதான் தூய வெளி, இருப்பாற்றல் தெய்வம், இருக்கம் என்னும் பேர் அழுத்தம் அதோட தன்மை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இது நேற்றுக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அழிவில்லாதது, நிரந்தரமானது, எவர் லாஸ்டிங் பாத்தீங்கன்னா. சரி, இந்த இறைநிலையை தெய்வம்னு சொல்றாங்க. மூலம், இயற்கை, சுத்தவெளி, தூயவெளி, பிரம்மம், ஆதி, அனாதி அப்படின்னு எல்லாம் தத்துவஞானி சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பொருளுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைச்சிட்டு ஈர்ப்பு சக்தியாக செயல்படுவது எது பாத்தீங்கன்னா, சுத்தவெளி சூழ்ந்து அழுத்துறதுனாலதான் ரெண்டு பொருளுக்கு இடையே உள்ள தூரமே குறையுது. மூலப்பொருள், மூலப்பொருள்னா என்ன, அனைத்துக்கும் அதுதான் மூலப்பொருள். இப்ப தங்க மூலப்பொருள்னா அதுல இருந்து எடுத்து செய்யக்கூடிய ஆபரணங்களுக்கெல்லாம் மூலப்பொருள் தங்கம் தான். அது போல இப்ப ஆதி அதுதான் முதலானது, இருந்து கொண்டே இருக்கு, அதுதான் ஆதி, ஃபர்ஸ்ட் எப்போ இருந்துகிட்டே இருக்குது, அதனால அது ஆதிங்கிறோம். அனாதி, ஏன் அனாதின்னு சொல்றோம், அது யாரிடம் இருந்தும் பிறந்தெல்லாம் வரல, தோன்றவும் இல்லை, யாராலையும் தோற்றுவிக்கப்படவும் இல்லை, அது இருந்துகிட்டே இருக்கு, அதனால அதுக்கு பேரு அனாதி. அப்ப அழியக்கூடிய பொருட்கள் எல்லாமே பொருள்னு சொல்றதுனால அந்த அழியாத இறைநிலையை பிரிச்சு டிஃபரன்சியேட் பண்ணி காட்டணும் இல்லையா, அதற்காக அதை உண்மை பொருள் அல்லது மெய்ப்பொருள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை பற்றிய ஞானம் தான் மெய்ஞானம் ஆகும். சரி, இதையெல்லாம் அறிஞ்ச நானு நிறைவா இருக்கின்றேனா அப்படின்னா இல்ல அப்படின்னா இன்னும் சற்று ஆழமாக அதை பார்க்கலாம். பார்க்கும் பொருட்கள் எல்லாத்துலயும் ஒரு வளங்கள் இருக்கும், ஒரு செழிப்பு இருக்கும். அப்ப அதற்கு காரணம் அதற்கு காரணமான அந்த மூல பொருளுக்கும் வளங்கள் இருக்கணும் தானே, அந்த சுத்த வெளிக்கு வளங்கள் இருக்கணும் தானே, இதுதான் அதனோட தரம் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அது நாலு தன்மையாகத்தான் இறைநிலையே இருக்கு. இந்த வச்சா இருப்பு என்ன சொல்றாங்க, பூரணம்னு சொல்லலாம், அச்சயம்னு சொல்லலாம். இறைநிலை தான் விண் முதலாக அண்டங்கள் உயிரினங்கள் எவ்வளவு தோன்றினாலும் சரி, இறைநிலையோட ஆற்றல் கொஞ்சமாவது எங்கேயாவது குறையுதா பாருங்க, குறையவே குறையாது, அல்ல அல்ல குறையாது, அதுதான் வற்றா இருக்கு. சரி, அனைத்து பொருட்களையும் அதுதான் தாங்கிக்கிட்டும் இருக்கு, தாங்குறதோ மட்டுமல்லாம இயக்கிக்கிட்டும் இருக்கு. எது, சுத்தவெளிதான். அதற்கான ஆற்றல் வேறு வெளியில இருந்து எங்கேயும் வரல, சுத்தவெளி தன்னிடத்தே அமைந்த அழுத்தம் என்னும் ஆற்றல் இருக்கு இல்லையா, உந்து ஆற்றலாலே அனைத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றலுக்கு பேரு பேராற்றல் அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஆதியில ஆரம்பத்துல தனது ஆற்றலை அதுக்குள்ளாவே வெளிப்படுத்திக்கிடுச்சு, அது தனக்குத்தானே தனக்குள்ளாகவே வெளிப்படுத்தி கொண்டு அதையே இருக்குது. அப்படி இருக்கும் போது அது தண்ணீருக்கு ஆற்றல்னு சொல்றோம். அந்த விண் முதல் பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தையும் அதுவே சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கு பாருங்க, அதை சூழ்ந்தழுத்து ஆற்றல்னு சொல்றோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா துல்லியம் இயற்கை கொண்டு கொஞ்சம் கூட இயக்க நியதி வலுவாது அது வந்து செயல்பட்டு வருது. அனைத்தையும் என்னையும் உங்களையும் பொருட்களையும் பௌதீகங்களையுமே சேர்த்து இயக்கி கொண்டிருப்பது யார் அப்படின்னா இந்த ஒழுங்காற்றல் தான். அதற்கு பேரறிவுங்கிறாங்க மகரிஷி. த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிரபஞ்சத்துல உள்ள விண் துகள்களோ கோள்களோ நட்சத்திரங்களோ ஒன்னே ஒண்ணு மோதாம அதன் அதன் பாதையில அந்தந்த காலம் டைம் மாறாம டிராபிக் ஜாம் எங்கேயும் ஆகாம சுத்தி வருது. இதை மொழி மூலம் எவ்வாறு விளக்க முடியும், மொழி மூலம் விளக்க முடியாதுங்க, பேரறிவு தான் இதற்கு காரணம். அதாவது வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்றாரு, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். உலகில் உள்ள ஜட பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, உயிர் இல்லாத பொருட்கள், உயிர் பொருட்கள் அனைத்துமே இறையாற்றல் அப்படிங்கிற அற்புத பேராற்றலால் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த இறைநிலையில் அடங்கியுள்ள இருப்பு, விரைவு, அறிவு அப்படிங்கிற மூணு தன்மை
எந்த தோற்றத்திலும் பாத்தீங்கன்னா வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு இதையாக அமைந்து ரொம்ப இனிமையான முறையில வித் நேச்சுரல் ரிதம்னு சொல்லுவாங்க, இயற்கையாக இயங்கி கொண்டு இருப்பதை நாம உணர முடிகிறது. இப்ப இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, இந்த ஜட பொருளையோ உயிர் பொருளையோ தினசரி வாழ்வுல யாரு தொடர்பு கொள்ற வாய்ப்பு யாருக்கு அதிகம் அப்படின்னா மனிதனுக்கு தான் அதிகம் பாத்தீங்கன்னா. அப்ப மனிதன் என்ன செய்யணும், அந்த ஜடப்பொருட்களோட தரத்திற்கு ஏற்பவும் உயிர் பொருட்களோட உணர்வு நிலை மனநிலைக்கு ஏற்ப அவற்றோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்படிதான் பழகிக்கணும், எண்ணம் சொல் செயல் மூன்றாலும் எந்த பொருளின் தரம் குலையக்கூடாது. உயிர்களுக்கு வருத்தம் நேராமல் நுட்பத்தோடு அதனோடு நாம தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான பயனை அனுபவிக்க வேணும். ஏன்னா எந்த பொருளுக்கும் என்ன இருக்குன்னா, இயற்கையா அமைந்த அணு அடுக்கு இருக்கு. அந்த அணு அடுக்குல காந்த ஆற்றல் நிரம்பி இருக்கும் பாத்தீங்கன்னா. காந்த ஆற்றல் என்ன பண்ணும், அதை அசையும் போது காந்த ஆற்றலோட தன்மை என்ன, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாகவும் மாறும். உயிர்ல வரும்போது இன்பம் துன்பங்கிற உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் பாத்தீங்கன்னா. இந்த நுட்பமான உண்மைகளை அறிஞ்சு விளைவறிந்த விழிப்போடு கையாளவும் தொடர்பு அந்த பொருட்களை தொடர்பு கொள்ளவும் வேண்டும் என்பதே இந்த குரலோட உட்கருத்தாகும். இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசு, கண்ட நேரத்துல பேசாதன்னு கூட ஒரு பழமொழியில சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. உடல் உயிர் மனம் உள்ள மனிதனுக்கு இத்தகைய பண்பாட்டோட வாழணும், இல்லையானால் அவனை நடைப்பிணமாக கருத வேண்டும் என்கிறார். எப்படி பிணம் அப்படின்னா பயனற்றது, மற்றவர்களுக்கு கெட்ட மனம் வீசுவதாலும் கிருமிகளை வெளியேற்றுவதாலும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு துன்பம் தான் உண்டாகும். அது போல சில உயிரோடு இருப்பவர்கள் பிறருக்கு உதவியின்றி துன்பத்தை கொடுத்துக்கொண்டே இருக்காங்க பாருங்க, அவங்க நடைப்பிணம் என்று மதிக்கப்படுவர். ஒத்தும் உணர்ந்தும் வாழும் பண்பு இல்லாதவர்கள் இத்தகையோர் என குரல் கூறுகின்றது. காலம் நமக்கு பொன் போன்றதுங்க. இறைநிலை தண்ணீருக்கு ஆற்றல், அதுக்குள்ள நிறைய மிகுதியாகும் போது உள்ளுக்குள்ள நுண் அதிர்வு ஏற்பட்டுருச்சு. இத மொழி வழக்கத்துல எப்படி சொல்லலாம் அப்படிங்கும் போகும்போது இமை பொழுது எனலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது மின்னலை போல அந்த நுண் அதிர்வு விரைவா எழுந்து விரைவா விரிகிறது. எக்ஸாம்பிள் இப்ப சுவிட்ச் போடுறோம்னு வைங்களேன், லைட் எங்க இருக்கு சுவிட்ச் எங்க இருக்கு பாத்தீங்க, சுவிட்ச்ல கை வச்சோம்னா லைட் எரிஞ்சிரும், அது எவ்வளவு டைமிங் பாருங்க. அது போல அந்த நுண் அதிர்வு விட்டு விட்டு இயங்கும். ஒரு நுண்ணதிர்வு குவிந்து விரியும் தன்மையுடையது. ஒரு குவிதலுக்கும் ஒரு விரிதலுக்கும் இடையில் உள்ள நேரத்தை காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த டயத்தை கூட இறைவனை பிரிய மனமின்றி இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னு மாணிக்க வாசகர் பாடுறாரு. அந்த குவிந்து விரிதலை கூட கணக்கே பண்ண முடியாது, அந்த டைம் கூட இறைவா உன்னை நான் மறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரு பாடுறாரு. அது விட்டு விட்டு அழுத்தும் போது தானாகவே ஒரு அதிர்வு வருது. இது இறைநிலைக்கு அப்பாற்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்ல, அது இறைநிலையோட இயல்பாகவே இருக்கு. அந்த அதிர்வு இயல்பூக்க இயக்கமாகும். அது ரொம்ப மென்மையானது. இந்த நுண் அதிர்வு இருக்கு இல்லையா, அதை இறைநிலையிலிருந்து தோன்றிய அனைத்து பொருட்கள் பொருட்களுக்கு உடையும் ஒரு வேலை செய்யும். என்ன செய்யும் அப்படின்னா வளர்ச்சியை ஏற்படுத்தும். வளர்ச்சி அடைஞ்ச உடனே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா பொருட்கள்லையும் உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துலயுமே மாற்றத்தின் வந்து முடிவையே ஏற்படுத்தும், முடிச்சும் வச்சிரும். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் காலத்தை அனைத்தியக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இதை இறைநிலையிலிருந்து பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு மர சோஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலம் கொஞ்ச நாள் நிறைய நாள் ஆயிடுச்சு. காலம் செல்ல செல்ல அந்த பொருள் லேசாகும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உளுத்து போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் போல மாறிடும், அதுக்கப்புறம் இல்லாமலே ஆகிவிடும். இந்த பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தையும் மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறது. நல்லா பாருங்க, மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் மாற்றம் வந்தே தீரும். அப்ப இந்த சூழ்நிலுத்தும் இருக்க ஆற்றல் உடல் அப்படின்னு சொன்னா நுண் அதிர்வை ஆன்மா என்கிறோம். இதை காலன் இயமன் காளி அப்படின்ற பெயர்களால இத வந்து வழங்கப்படுது. காலமே கணக்கானதால் காலனுக்கு அஞ்சுவது ஏன், காலமாய் நாமே மாற. காலம் அனைத்தையுமே மாற்றிக்கொண்டிருக்கும், கணக்கறிவோம், பயன்படுத்தி ஆக்க வழி வாழ்வோம். ஞான களஞ்சியத்துல மகரிஷி சொல்றாங்க, காலம்தான் எல்லாத்துக்குமே மாத்தி கொண்டு இருக்கு. அந்த கணக்கு அறிஞ்சிட்டோம்னா அதை பயன்படுத்தி ஆக்க வாழ்வு நம்ம வாழணும். இந்த இறைநிலையின் தன்மைகளான பற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படிங்கிற நாலு வளங்கள் இருக்கு இல்லையா, அது இருட்டு நிழல் போல ஒன்றுபட்டே இருக்கிறது. வெயில்ல நின்னா நிழல் நமக்கு தெரியும்,
இருட்டுல நின்னா அந்த நிழல் எங்க விழுகும், இருட்டுக்குள்ளேதான் விழுகும். ஆனா நிழலை நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அது போல இந்த நாலு தன்மைகள் இருக்கு இல்லையா, அது சுத்த வழியிலே உள்ளவே ஒன்றுபட்டே இருக்கு, அதை பிரிச்சு பார்க்க தேவையில்லைங்க சொல்லி. இந்த இறைநிலைக்கு ஒரு திறம் இருக்கு, அதாவது தன்மாற்றம். அது என்ன பண்ணும்னா ஆக்க செயலை புரியுது. அதாவது இறைநிலை இறைத்துகள் வந்து பேரியக்க மண்டலம் வர மலர்ந்துச்சு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் ஆக்க செயல்னு சொல்றோம். இந்த இயல்பூக்கம் இருக்கு இல்லையா, அது அதை வந்து ஊக்கம்னு சொல்றோம். அது ஏன் அப்படின்னா தேவைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய திறத்துக்கு ஊக்கம் அப்படின்னு பேரு. கூதலரம், இதை தாக்கம் என்று சொல்வர். இத செயல் விளைவு இருக்கு இல்லைங்களா, செயல் விளைவுக்கு ஒரு ரிசல்ட் வரணும், அது இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ, இதற்குதான் அதற்கு பேர் தான் தாக்கம்னு சொல்றாங்க. அப்ப இந்த தன்மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது இறைநிலையே தன்னோட இருக்கத்தினால இறைத்துகளாகுது, அப்புறம் சூழ்ந்தழுத்தத்தால விண்ணாகுது, பஞ்சபூதங்களாகி உயிரின்களாகி மனிதனாக மாறுது. அப்ப ஒன்றிலிருந்து ஒன்றாக வந்த சீரான இம்மாற்றம் தான் தன்மாற்றம்னு சொல்றோம். ஆனா இயல்புக்கும் மியூட்டேஷன் அப்படின்னா இறைநிலையே ஒவ்வொரு பொருளிலும் ஆற்றலாகவும் அதுதான் இருக்கு, அறிவாகவும் அடங்கி இருக்கு, அது தானாக தேவைக்கேற்ப காலத்தால வெளியே வரும் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் தான் இயல்புக்கம். இப்ப முட்டை வைக்கிறோம் குஞ்சு பொறிக்கிறதுக்கு, ஒரு 21 நாள் அப்படின்னு நினைக்கிறேன் அது பொறிச்சு வெளியே வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம முட்டையை உடைச்சு பார்த்தோம்னா குஞ்சு வளர்ச்சி பெற்று இருக்க, அதற்கு தோற்றம் இடம் காலத்திற்கு தக்கவாறு செயல்கள் எல்லாம் விருப்பம் தானாகவே வந்து எழுச்சி பெற்று இயங்கும். இப்ப மயில் துத்தம் ஒரு புட்டியில வச்சிருக்கோம், அது எந்த மாற்றமுமே கிடையாது. அதை எடுத்து நம்ம நாக்குல வச்சுக்கிறோம்னு வைங்க, உமிழ்நீர் பட்ட உடனே நச்சு உடலில் பரவி மனிதனை சாகடிச்சிடுது. அப்ப எந்த பொருளும் இன்னொரு பொருளோட சேரக்கூடிய உறவினால இயல்பானது ஒரு செயல் நடைபெறுது இல்லையா, அதே போலதான் மனிதனுக்கு எண்ணமும் செயலும் உண்டாவது கூட இந்த இயல்பூக்கம் தான் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அவனுடன் அடங்கியுள்ள இயல்பூக்கத்தால் தான் அனைத்து வருது. ஒரு எண்ணமோ செயலோ இயல்பூக்கம் தான் அதுக்கு காரணம். சரி, அப்ப நாம யார குத்தம் சொல்றதுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யார குத்தம் சொல்ல முடியும், இதைதான் கூர்ந்து கவனிக்கணும். காஸ் அண்ட் எஃபெக்ட், மனிதன் அவன் புலன்வழி பழக்கத்திலிருந்து விடுவிச்சுக்கிறான், எல்லாத்தையும் ஐம்புலன்கள் வழி விடுவிச்சுட்டு இறை நியதிக்கு இசைவா ஒத்து வாழ்றக்கூடிய ஒழுங்கு படுத்திக்கிறான் அவன மனுஷன், அதுதான் இறை வழிபாடு. அப்ப இந்த இறை வழிபாட்டால் என்ன செயல் செஞ்சா கூட அதுக்கு ஒரு ஏற்ற விளைவு வரும் அப்படின்னு சொல்ற உணர்றாங்க இல்லையா, அது ஒரு இறை நீதி கிடைக்குது. அப்ப அவனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடுது. மனிதன் என்ன பண்றான், தனது தேவையை முடிக்க நினைக்கும் போது எந்த உயிருக்கும் துன்பம் தராத வகையில் தனது செயல் அமைய வேண்டும் அப்படிங்கிற செயல் ஒழுங்கு இருக்கு பாருங்க, அதுதான் கூர்தலறம். அப்ப விளைவு இல்லா வினை இல்லை, வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நியதி. அப்ப விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், வினை தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும். அதாவது ஒரு வினை வெளியில எழுச்சி பெற்று வருதுன்னா அந்த வினையோட தரம் தன்மை எந்த அளவு நினைக்கிறாங்க, எந்த அளவு செயல்படுத்துறாங்க, அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி, அது இப்ப வரும் நாளைக்கு வரும் அப்புறம் 1 வருஷம் 10 வருஷம் எப்ப வேணா எழுச்சி பெற்று வரலாம், அங்க நடக்கப்படக்கூடிய அந்த செயல்களோட அந்த தன்மையை பொறுத்துதான் அந்த வினைக்கும் இருக்கக்கூடிய அந்த கால நீளம் அப்படிதான் அது ஏற்படும். அது ஒவ்வொரு மனிதனிடமுமே அது காந்த ஆற்றல் தான் இருக்கு, அதுதான் இன்பம் துன்பமாக உணர்வா அத அனுபவிக்குது. இது இறைவனோட தன்மாற்றம் தான். இயற்கையில ஒரு செயல் ஒண்ணு நிகழ்ந்ததுன்னா அதற்கு ஒரு விளைவு நிச்சயமா இருக்கு. அப்ப தவறின்றி தக்கப்படி இறையாற்றலால் வழங்கப்படும் நீதின்னு சொல்லிடுறோம். இத தத்துவ மொழியில சொல்றதுக்காக கூர்தலரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம மனிதர்கள் அமைதியாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த எண்ணத்திற்குரிய செயல்கள் மட்டும் மனிதன் செய்யல அப்படின்னு சொன்னா இயற்கை என்ன பண்ணுமா, உலக மக்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் மனிதனை திருத்த வேண்டி அது என்ன பண்ணிருமா, ஒரு இயற்கை சீற்றத்தை வரவழைச்சிடுமா, ஒரு புயலோ ஒரு வெள்ளமோ ஒரு பூகம்பமோ. ஏன்னா மனிதன் அமைதிக்கான செயல் செய்யறது கிடையாது இல்லையா, அதனால தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கொத்தபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணர மாட்டார். நான் உப்பு குடிச்சா எனக்கு கைக்கு செய்ய நான் தண்ணி தான் குடிச்சாகணும், அதை நான் மாத்தி நான் என்ன செஞ்சா எனக்கு முடியும், அது முடியவே முடியாது.
அப்ப இயற்கை நிகழ்ச்சிகள் எல்லாமே அலை இயக்கத்தினால நடக்குது. மனித இன உணர்ச்சிகளோடு தொடர்பு வச்சிருக்கு பாத்தீங்கன்னா, அப்படி தொடர்பு பெறும்போது செயல்களாக மலர்ந்து விடுகிறது. அடுத்ததாக இறை துகள்கள் அப்படிங்கிறது இறைநிலையோட நுண்ணிய பகுதி. இந்த இறை துகள்களை இயற்கையே சூழ்ந்து அழுத்துது. அப்ப அந்த துகள்கள் என்ன பண்ணுது, சுழல ஆரம்பிக்குது. அது தற்சுழற்சி உடைய காந்தமா மாறிடுச்சு. இந்த காந்தம் தோற்ற பொருளா மாறாத காந்தம், அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து எந்த பொருளும் செய்ய முடியாது. அதை வச்சு இந்த இறை துகள்கள் தான் காந்தத்தை உருவாக்கக்கூடிய மையங்களாக செயல்படுகின்றன. ஒரு பவர் ஹவுஸ்ன்னு வச்சுக்கலாமா, உற்பத்தி செய்யக்கூடியதா வச்சுக்கலாம். அப்ப இறைநிலை காந்த ஆற்றல் இது ரெண்டும் இல்லைன்னா செயல் விளைவு நீதி இருக்குமா, இருக்கவே இருக்காது. அது இருக்கிறதுனால செயல் விளைவு நீதி இருக்கு. குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்து அற்றே உடம்போடு உயிர் இடை நட்பு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு சிறகு முள்ள சிறு பறவை முட்டையை உடைத்து கொண்டு வெளிவருதல் போல வெளியில வந்துடும். உடல் விட்டு உயிர் உரிய நேரத்தில் வெளியேறி போயிடும். இப்ப அதற்குள் இதுதான் அதோட பொருள். அப்ப அதற்குள் நாம செய்ய வேண்டியது என்ன, ஒரு கருப்பெட்டி எடுத்துக்கோங்களேன், அது ஒரு பொருள். அந்த பொருள் மூலகங்களோட கூட்டு. அப்ப மூலகங்கள் அணுக்களோட கூட்டு, அணுவோ விண்துகள்களோட கூட்டு. அப்ப விண்துகள்களோ இறை துகள்களோட கூட்டு. அப்ப இறை துகள்களோ இறைவெளியோட நுண்ணிய பகுதி. இறைவெளியே யாரு, கடவுள் தெய்வம். அப்ப ஒவ்வொரு பொருளும் இறைநிலையோட வெளிப்பாடுதான். அப்ப நானு அப்ப இறைநிலையின் வெளிப்பாடு தானே. இதை உணர்ந்தால் இயற்கை என்பது கடினமாகியால் எழுதப்பட்ட புத்தகம் என்கிறார் கலிலியோ. அதனால தானே என்னவோ சிலருக்கு அவை புரிவது கொஞ்சம் கடினமா தாமதமா ஆகுது. பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களும் உணர்து விஷயங்களை, ஆனால் உணர்கிறோம் என உணர்வது மனிதன் மட்டுமே, மனிதன் மட்டுமே. இதெல்லாம் உணர்ந்த மனிதன் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கின்றோமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். பாத்தீங்கன்னா மற்றவருக்கு துன்பம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிலையில மனம் என்ன பண்ணுமா, அவங்களோட மனம் நுண்மையாகவும் மென்மையாகவும் மாறிடுமா. இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, சென்சிட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையை அஹிம்சை அப்படிங்கிறாரு பதஞ்சலி முனிவர். பாத்தீங்கன்னா இப்ப அகிம்சை வந்து ரயில் பெட்டியில இருக்கக்கூடிய என்ஜின்னு வச்சுக்கோங்களேன், என்ஜின் நகரும் போது மற்ற பெட்டி பின்னாடி போகும் இல்லையா. அப்ப அகிம்சையை பின்பற்றி நாம் போனோம் என்றால் நமக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். ஒன்றே ஒன்றான இறைநிலைங்க. கும் இருட்டா இருக்கு, பாய்ந்தோடு பாய்ம பொருளா இருக்கு, கண்களுக்கும் தெரியாது, யாரையும் தடையெல்லாம் செய்யாது, எதனுள்ளும் ஊடுருவி செல்லும், தன்னுள்ளும் அனைத்தையும் ஊடுருவ இடத்தையும் வேற கொடுக்கும். நேற்று இருக்கும், இன்றும் இருக்கும், நாளையுமே இருக்கும், என்றுமே நிரந்தரமாக எல்லையற்று இருந்து கொண்டே இருக்கும். எல்லா இடத்திலும் இருக்கும், நீக்கமர நிறைந்தும் இருக்கும். அல்ல அல்ல குறையாத வற்றா இருப்பாகி அதில் பேராற்றல் பெற்று அனைத்தையும் தாங்கி பேர் அறிவால் செயல்பட்டு காலம் எனும் நுண் அதிர்வால் தானே மாற்றம் அடைந்து தனது இயல்பூக்கத்தின் மூலம் பிரபஞ்சத்தை மலர்த்தி காட்டி இயக்கி காட்டி முடித்து வைத்து கொண்டு கூர்தல் அறமாகவே நம்முள் இணைந்து கொண்டுள்ள அந்த இருப்பு நிலையான சுத்தவெளி இறுக்கி சுருக்கும் விரித்து பரவும் இரட்டை ஆற்றலாக கண்களுக்கு புலப்படாத ஒரு மாய கயிறு போல பெரியக்க மண்டலம் முழுமையும் நிறைந்தும் அனைத்தையும் தன்னில் அன்போடும் கருணையோடும் இணைத்து கொண்டும் செயல்பட்டு வருகிறது. இந்த வார்த்தைக்கெல்லாம் நமக்கு பொருள் புரிந்தால் அதற்குள் தான் நாம், நமக்குள்ளாகத்தான் அது, நாம் தனி ஆள் அல்ல என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நமக்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறை காந்தம் கொண்டு நம்மை அதனோடு இணைத்திருப்பது புரிந்து நாம் நிறைவுற்று மன நிறைவோடு இறையை வணங்கி வாழ்வோம். ஒரு கடலோட ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய பசுமையான பவள பாறைகளை பார்த்தா தெரிஞ்சு கொள்ளலாமா. பவள பாறை தான் கடலோட இண்டிகேட்டர் மாதிரியா. அப்ப நம்ம இறையை உணர இந்த காந்த பாறை தான் நமக்கு இண்டிகேட்டராக இருக்கு. அப்ப இறைவன் பிரபஞ்சத்தின் அனைத்து இடத்தையும் ஒளி கொண்டு நிரப்பவில்லை, நீர் கொண்டு நிரப்பவில்லை, காற்று கொண்டு நிரப்பவில்லை, காந்தம் கொண்டே நிரப்பி உள்ளாம் அனைத்து இடத்தையும். இதை உணர்வதும் பார்ப்பதும் பருகுவதும் காந்த கண்கள் மட்டுமே. ஒரு வெள்ளக்கட்டிய கடல்ல போறோம், அந்த வெள்ளக்கட்டிக்குள்ளேயும் தண்ணி இருக்கு. அது தண்ணிக்குள்ளதான் இருக்குங்கிறதே அதுக்கு தெரியலன்னா என்ன செய்ய முடியும். அதே போல சாப்பிட்டால் வயிறு நிறையும், நீரால் குடம் நிறையும், ஒளியால் வீடு நிறையும், பின்னால் பொருட்கள்
நிறையும் ஆனால் இறையால் பிரபஞ்சமே நிறையும் நிறையும் நிறைந்து உள்ளது என்று கூறி வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.